வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டேன், சர்டிஃபிகேட் பேக் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டேன். கொண்டுவா மாடி விஷ்ணு கூப்பிடுவோம், கூடு பேமெண்ட் பண்ணுவோம். அவன் பள்ளியெல்லாம் நான் பண்ணுறேன். நீங்க வந்து அவளை ஜப வச்சு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணுவீங்க. I'm talking to my father-in-law. Can you please allow me to talk to him? I'm talking to my father-in-law. Can you please allow him to talk to me? The daughter-in-law should not behave like that. That you need not tell me how to behave. I'm talking to him. Nobody has to tell you. I'm talking to him. வெளியில என்ன ஒட்டி உனக்கிற பார்த்து சும்மா இருக்கலாம் எல்லாரும். என் குழந்தைய வந்து துரத்தி விட்டு அவ குழந்தைய உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறா பாரு, எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இது. நீ கட்டே நீ கட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா நீ வேணும் டு யூ ஜஸ்ட் ட்ரைங் டு ட்ரிகர் மீ வித் ஆல் சச் திங்ஸ். ஏன்னா நான் வந்து ரூம் எதுக்கு லாக் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் என்ன ஒர்க் பண்றேன், யாருக்கு மெயில் அனுப்புறேன், நான் என்ன பண்றேன் எதுவுமே உனக்கு தெரியக்கூடாது. சரியா? ஆமா, டிரான்ஸ்பரண்டா என்ன வேலை பாத்துட்டு இருக்க பாரு. இந்த மாதிரி இல்லீகலா நான் சுத்தின்னு இருக்கேன் நானு. அவ ஒரு இல்லீகல், நீ ஒரு இல்லீகல். எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவ பிள்ளைய வந்து உனக்கு டாடான்னு கூப்பிட வைக்கிறாவோ, நீயும் வந்து அதுக்கு வந்து என் குழந்தையும் இதே மாதிரிதான் பண்ண. இப்ப அவ குழந்தையும் உன் அப்பான்னு கூப்பிட வைக்கிற, இதேதான் உனக்கும் குடும்பத்துக்கும் வேலையா? நீ பேச மாட்டேங்க ஈஸ்வர், பிகாஸ் ஐ ஹாவ் அ ஃபேர் பாயிண்ட். Of course I do. And how can your parents be supporting such a illegal affair? I don't understand. Of course. நீ தானே சொன்ன அந்த ரூம்ல போய் பேசிட்டு வாடா போந்தே அப்படின்னு உன் அம்மா சொன்னா, நீ தானே சொன்ன அவகிட்ட கால இருக்கிறச்ச. இன்னும் மனசாட்சி வேண்டாம் அவளுக்கு. என் கண்ணு முன்னாடி இவ்வளவு தைரியமா நீ பண்ற எல்லாத்தையும் பண்ண பண்ண சுவாமி பாக்குறாரு ஈஸ்வர் எல்லாத்தையும். ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்தாலும் ஒரு குடும்பமே வந்து நாசமா போறது, அதெல்லாம் எப்படி நல்லா இருக்குமோ. அவளுக்கும் குழந்தை இருக்குல்ல, எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்கன்னு பாக்குறேன் நான். எல்லாம் என்ன தைரியமா நீ வந்து வீடியோ கால் பேசுற, என் முன்னாடியே அவங்க அம்மாட்ட பேசுற, அவ புள்ளைய வந்து உன்னை அப்பான்னு கூப்பிட வைக்கிற, எப்படி நீ எல்லாம் நீ இதை பண்ணிட்டு இருக்க? நீ அன்னைக்கு பேசல அவங்க அம்மாட்ட? அவங்க அம்மாட்ட நீ பேசல அன்னைக்கு முந்தானேத்து? என் முன்னாடியே வந்து நீ தைரியமா உன் இல்லீகல் அஃபேர்ட்ட வந்து நீ பேசிட்டு இருக்க. வீடியோ கால் எப்ப பாரு, சாட்டிங்க எப்ப பாரு, வீடியோ கால் எப்படி அவங்க அம்மா எல்லாம் கூட்டி கொடுப்பாங்களே, எப்படிதான் அவளை என்ன அழகா கூட்டி கொடுக்குறாங்க பாரு.
வளம்பல ஈஸ்வர் நடக்கிறது வைத்தறிச்சல் இதெல்லாம் கண்ணு முன்னாடியே புருஷன் இன்னொருத்தியோட பேசுறச்ச இல்ல இன்னொருத்தியோட இருக்காங்கிறது தெரியறது இல்ல அப்படிதான் வைரறியும் எதுக்கு பேசுறா நீ வீடியோ கால் என்ன தைரியமா நீ டெய்லி என் முன்னாடி அவளோட சாட் பண்ற எனக்கு யாருக்கு நீயே சொல்லி நீயே ஒரு மெசேஜ் அனுப்புங்கறேன் Since you asked, I am sending this. I can only give this much for this month. You asked 25, but I can only give you 15. அப்படின சொல்லே. அந்த பிரேக்கப் உங்கிட்ட பதில் வரல இல்ல. So I can This is for your petrol and your groceries. அதுதான் நீ அப்படின நீ போட்டு எனக்கு அனுப்ப. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நான் அதுக்கு உங்கிட்ட பதில் வராம நானே போன குடுக்குற மாதிரி அதாயி. என்ன? சரி நீயே கொடுத்தால என்ன ஆயிடும்? நீ உன் பொண்டாட்டியே தான பாத்துக்கற. Certainly yes. உன் பொண்டாட்டியே தான பாத்துக்கற. இது ஒரு ப்ரூஃபா உனக்கு. எப்படி இருந்தாலும் ஜாயின்ட் அக்கவுண்ட்ல இருந்தா அந்த ட்ரான்சாக்ஷன் தான் உனக்கு ப்ரூஃப் தான். அப்புறம் என்ன இவ்ளோ ப்ரூஃப் கேக்குறீங்க குடும்பமா எனக்கு? எல்லாமே நீ வந்து மெசேஜ்ல கேக்குறதால நானும் மெசேஜ்லயே போடுறேன். நான் என்ன சொன்னா எப்படி இருந்தாலும் 15,000 நீ அக்கவுண்ட்ல தான போடப் போற. அக்கவுண்ட்ல தான ட்ரான்சாக்ஷன் நடக்க போகுது. ஏன் வந்து இப்ப நான் போடலன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மெசேஜ்லயே எனக்கு நீ அதெல்லாம் எனக்கு தெரியல. இல்ல ஈஸ்வர் எனக்கு தெரியாது. எஸ்எம்எஸ்ல பாத்துக்கோ. என்ன நீ திரும்ப திரும்ப கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ வந்து 10th வரைக்கும் உன டிஸ்டர்ப் பண்ணாத உன் பேரண்ட்ஸ்னா அதுக்கு அப்புறமா அது நடக்கும். எப்படி இருந்தாலும் ஐ அம் ஹியர் ஃபார் திஸ் மந்த். யூ ஹேவ் டு கிவ் மீ ஃபார் திஸ் மந்த். சர்ட்டன்லி கிவ் யூ. யூ ஆர் நாட் கிவிங் மீ. எனக்கு எனக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சா தான் எனக்கு கொடுப்பேனா எனக்கு புரியல அது என்னன்னு. எனக்கு அட்லீஸ்ட் ஐ நீட் 15,000 ஃபார் திஸ் மந்த் னு கேளு. நான் இமிடியேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஏ அது நீயா பண்ண எனக்கு? வீட்டுல வந்த பொம்பளைய I loved you so much. I felt very bad that day when someone else was calling you Dada. Nobody has called me Dada. Nannu, nannu, baaya moodantan. வேண்டாம் நானு இது நீ கேட்டா கேட்டா இல்லைன்னு தான் நானு வரும். வேண்டாம் நானு ஈஸ்வர் ஐ டெல் யூ வாட் நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு வெளில நின்று கேட்டோம் ஈஸ்வர் நீ அன்னைக்கு கேட்டீங்கல வந்து 1 hour ஆச்சா இல்ல வந்து அரை மணி நேரம் ஆச்சா இல்ல இப்பதான் வரீங்களான்னு நாங்க அன்னைக்கு வந்து 45 minutes ஆயி வெளியே ஃபுல்லா கேட்டோம் நீ என்ன பேசினேன்னு ஓகே எங்க அம்மா அப்பாட்ட நான் சொன்னேன் எங்க அம்மா அப்பாட்ட வந்து மகா கிட்ட நான் வீடியோ கால் பேச போறேன் ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னேன் வச்சு என்னென்னமோ நீ பேசின எங்க நாங்க ரெண்டு பேரும் தாங்க முடியும் டே பிஃபோர் எஸ்டர்டி ஆஃப்டர் யூ வென்ட் டு குஹாதேஸ் ஹவுஸ் அண்ட் ஆல் தட் ஹேட் அ ட்ரிங்க் வித் யுவர் டாட் ஆஃப்டர் தட் யூ வேர் ஆன் கால் வித் மகாலட்சுமி மை பாயிண்ட் டு சீ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷிஃப்ட் எனி மோர் நன்னு ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் இட் அவ எல்லாம் கேட்டா ஈஸ்வர் அனதர் ரெண்டு நாளா அந்த குழந்தை உங்ககிட்ட பேசல சரி அவ பேச வேண்டாம் இல்ல நான் அவள்கிட்ட கேட்டிருக்கேன் இல்ல இல்ல என்ன வந்து நீ ராங்கா இன்டர்பிரட் பண்ணிருப்பீங்க இன்டர்பிரட் இல்ல அவ நின்னு நாங்க ரெண்டு பேரும் அங்கே நின்னு கேட்டோம் ஐ லவ் யூ சோ மச் நீ சொன்னதோ நீ அவளை கிஸ் பண்ணது எல்லாமே அந்த குழந்தை கேட்டுட்டா சரியா விட்டுடு வேண்டாம் நன்னு நான் பேசிட்டு இருக்கேன் நீ டென்ஷன் ஆகாதே நாங்க கிளம்பணும் நீ படிச்சிரு நீ கிளம்பு நான் இவன் சாப்பிடுற வரைக்கும் எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் There's nothing to be. Nobody has taught me.
was attacked my dog, okay? Then you were telling the lady that me and Appa will go out of this house alone. நண்ணு உன்ன சும்மா இருந்தா சொன்னேன் சும்மா இருந்தேன் பேச வேண்டாம் நீ உள்ள வாண்ட உன்ன